ஓப்பனாக சொல்கிறோம், தடுப்பூசி போட்டால் யாருக்கும் எந்த விதமான விளைவுகளும் ஏற்படாதுன்னு சொல்லவே இல்லை. தடுப்பூசியோட விளைவுகளை வந்துட்டு கொரோனா தடுப்பூசி நான் எதுக்கு போட்டுக்க போகிறேன், கொரோனா வரக்கூடாதுங்கிறதுக்காக போகிறேன். ஸோ அது எந்த பர்சன்டேஜுக்கு கொரோனா வராமல் தடுக்குது அப்படிங்கிற பாயிண்டாச்சும் குறைந்தபட்சம் நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைப்பேன். அதுவே தெரியாமல் மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திர தினத்தன்னைக்கு இந்தியாவுக்கு வந்து தடுப்பூசி வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இதை வந்து மருத்துவ உலகம் வந்து ஒரு அரசியலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அறிவியலில் வந்துட்டு அரசியலை கலக்கவே முடியாது. கையை தட்டுங்க கொரோனா போயிடும், கோ கொரோனா கோ கொரோனா என்ற கோஷங்கள்லாம் அறிவியலுக்கு புறம்பான நடைமுறைகள் விஷயங்களை மக்கள் மத்தியில் சொல்லும் பொழுது அப்பயே வந்து இந்த கவர்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் ஆன்டி சயின்ஸ். நீங்கள் உலகத்தில் எல்லா நாடுலேயும் அந்த பயம் இல்லை. ஸோ இப்போ இந்தியாவில் ஏன் அந்த பயம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, அதுக்கு முக்கியமான காரணம் மத்திய அரசுடைய தொடர் செயல்பாடுகள். முதல் அலையில் நம்மளுடைய அனுபவம் என்ன அப்படின்னா, கொரோனா தொற்று ஒரு 100 பேருக்கு வருதுன்னா 85 பேருக்கு வந்து மைல்டாக தான் இருந்தது. ஸோ அதிக சீரியஸாகி இறப்பு ஏற்படுத்துவது 1-3% தான் இருந்தது. எவ்வளவு எவ்வளவு விரைவாக நம்ம மக்கள் போட்டுக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. தடுப்பூசிக்கான தயக்கத்தை விட வேண்டும். உலக வரலாற்றில் பல கொள்ளை நோய்கள் வந்திருக்கு, பல விதமான தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. எல்லா தடுப்பூசியும் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப காலமாச்சு. ஆனால் இந்த குறிப்பிட்ட தடுப்பூசி மட்டும் கண்டுபிடிப்பதற்கு வந்து மிக குறுகிய காலம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ற அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி, அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கின்ற வளர்ச்சி. இது அன்னியில் முக்கியமான விஷயம். ஒரு லக் ஃபேக்டரும் இருக்குது. நம்ம வந்து வைரல் ஜீனோமை கண்டுபிடிச்சு அதற்கான தடுப்பூசியை செயல்படத்தக்க தடுப்பூசி இவ்வளோ விரைவாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஏனென்றால் எல்லா தடுப்பூசிக்கும் அந்த மாதிரி எல்லா கொள்ளை நோய்க்கும் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படவில்லை, எல்லா மற்ற நோய்களுக்கும் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படவில்லை. உதாரணத்துக்கு HIV, டெங்கு போன்ற பல நோய்களை நம்ம சொல்லலாம். ஸோ தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியலன்னா முடியலன்னு தான் சொல்கிறோம். ஏன் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம திருப்பி வலியுறுத்தி சொல்ல வேண்டியது இருக்கின்றால், மக்கள் மத்தியில் பலர் மத்தியில் இது வந்து கொரோனாங்கிறதே ஒரு பொய், தடுப்பூசி அதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசி என்பது மிகப்பெரிய பொய், இதெல்லாம் வணிக நோக்கத்தினால் செய்யப்பட்டது என்ற கருத்துக்கள் பரவலாக இருக்குதுங்கிறதால சொல்கிறோம். ஸோ இது வந்து கொரோனாலாம் பொய்யாலாம் உருவாக்கவே முடியாது. இவ்வளோ பெரிய கொள்ளை நோய் வந்துட்டு யார் கண்டு அப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னா அவனே கொரோனாவால் செத்துட்டு இருக்கான்ற மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி கிடையாது. ஸோ இப்போ குறிப்பிட்ட மதம், இனம், ஜாதி, ஒரு குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்தவர்களை மாத்திரம் பாதிக்கிற மாதிரியான நோய் கிடையாது, யாரை வேணால் பாதிக்கலாம். ஸோ வியாபார நோக்கத்தில் பண்ணும் பொழுது நான் பாதிக்கக்கூடக்கூடாது, நான் எனக்கு லாபம் வேணும், என்னை தவிர மற்றவங்க பாதிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து செய்ய முடியும். அப்படிலாம் இந்த மாதிரி கிடையாது. ஸோ கொரோனா என்ற கொள்ளை நோய் உலகத்தில் இருக்கு, அதற்கான தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அது அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக நம்ம வந்து நன்றி அதுக்கு தான் சொல்லணும். ஸோ அதற்கு அந்த பயம் ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உலகத்தில் எல்லா நாடுலையும் அந்த பயம் இல்லை, குறிப்பாக வந்துட்டு இந்தியாவில் அதிக அளவில் இருக்குது, மற்ற நாடுகளில் மிக குறைந்த அளவில் இருக்குது. ஸோ இப்போ இந்தியாவில் ஏன் அந்த பயம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, அதுக்கு முக்கியமான காரணம் மத்திய அரசுடைய தொடர் செயல்பாடுகள். தொடர் செயல்பாடுகள்னால் என்ன அப்படின்னா, இந்த கொள்ளை நோய் சென்ற வருடம் மார்ச் மாதம் வருது, அதற்கு அப்புறம் வந்துட்டு இந்த தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கான பணிகள் பல விஞ்ஞானிகள் உலகம் முழுவதும் பண்ணுறாங்க, இந்தியாலையும் பண்ணுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் தடுப்பூசி கண்டுபிடிக்கிற ப்ராசஸில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தடுப்பூசி போட்டு அதனுடைய சைடு எஃபெக்ட்னால பக்க விளைவுனால உயிருக்கு ஏதான ஆபத்து இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பார்க்கலாமே. இப்போ சாதாரணமாக முதல் அலையில் நம்மளுடைய அனுபவம் என்ன அப்படின்னா, கொரோனா தொற்று ஒரு 100 பேருக்கு வருதுன்னா 85 பேருக்கு வந்து மைல்டாக தான் இருந்தது. ஸோ அதிக சீரியஸாகி இறப்பு ஏற்படுத்துவது 1-3% தான் இருந்தது. ஸோ கொரோனா வந்தால் கூட எனக்கு வந்து இறப்பதற்கான சான்ஸ் வந்துட்டு 3%. அப்போ போயிட்டு நான் தடுப்பூசி போட்டு செத்து போகிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆக தடுப்பூசி சேஃபாக இருக்கா, பாதுகாப்பானதாக இருக்கிறதா என்பதை என்ஷூர் பண்ண வேண்டிய அவசியம் ரொம்ப இருக்குது. அதுதான் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2. ஸோ ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ட்ரையல் வந்துட்டு நமக்கு வந்து ஜூன் ஜூலை மாதத்தில் நடந்து கொண்டிருந்தது. ஸோ அந்த நேரத்தில் மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திர தினத்தன்னைக்கு இந்தியாவுக்கு வந்து தடுப்பூசி வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இதை வந்து மருத்துவ உலகம் வந்து ஒரு அரசியலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அறிவியலில் வந்துட்டு அரசியலை கலக்கவே முடியாது. ஸோ அதை வந்து அப்போலேருந்து நமக்கு டவுட் வந்துச்சு. அதுக்கும் முன்னாடியே உங்களுக்கே தெரியும், கையை தட்டுங்க கொரோனா போயிடும், கோ கொரோனா கோ கொரோனா என்ற கோஷங்கள்லாம் எழுப்பினாங்க. அதே மாதிரி வந்து விளக்கு ஏற்றினா வந்துட்டு விளக்கு ஏற்றினா இருள் தான் போகுமே தவிர கொரோனா போகும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியான அறிவியலுக்கு புறம்பான நடைமுறைகள் விஷயங்களை மக்கள் மத்தியில் சொல்லும் பொழுது அப்பயே வந்து இந்த கவர்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் ஆன்டி சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ல போகும்போது இவங்க என்ன சொன்னாலும்
அப்படிதான் இருக்குன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. ஸோ ஆகஸ்ட் 15 தேதி தடுப்பூசி வெளியில் வருவதற்கான நடைமுறை சாத்தியமே இல்லை அப்படின்னு மருத்துவர்கள்லாம் சொல்லும்போது, தயவு செஞ்சு இது மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை இல்லை நான் வந்து அப்படி சொல்லலை அப்படின்னு சொன்னார். ஆனால் அதற்கு பிறகாவது இந்த அரசு தன்னுடைய செயல்பாட்டை அறிவியல் பூர்வமாக வச்சுட்டு இருக்கான்னு பார்த்தா வச்சுக்கல. திருப்பி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் வந்துட்டு சொல்கிறாங்க, அதுக்கான எக்ஸ்பர்ட் கமிட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி கோவிஷீல்டு கோவேக்சின் என்ற ரெண்டு தடுப்பூசியும் நம்மக்கிட்ட வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, அவங்கக்கிட்டேருந்து வந்திருக்கின்ற தகவல்கள், டேட்டாஸு, பேஷண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸு இதெல்லாம் வந்து போதுமானதாக இல்லை. ஸோ மேலும் வந்து தகவல்களை கேட்டிருக்கோம், அந்த அதை கேட்டு முடித்து அவங்க கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அதற்கான அனுமதியை வழங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஆனால் டிசம்பர் இறுதி நாட்களில் சொல்கிறாங்க, 28-29 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 1st-2nd அனுமதி கொடுக்குறாங்க, அடுத்த நாளே அடுத்த வேக்சினுக்கும் எமர்ஜென்சி இதில் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான வேக வேகமாக செய்யும் பொழுது இப்போ தான் வந்து அடிக்வேட் இன்ஃபர்மேஷன் இல்லைன்றாங்க, ஒரு பக்கம் வந்து எய்ம்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க எங்களுக்கு போதுமான அளவு கோவேக்சினுக்கு பேஷன்ஸ் இல்லை, நீங்கள் இன்னும் நிறைய பேர் என்ரோல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த பக்கத்தில் வந்து பெர்மிஷன் கொடுக்கும் பொழுது அதை நம்ம வந்து இதை ஒரு சந்தேக கண்ணோட்டோடு பார்க்குற மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி ஜனவரி 26th ரிப்பப்ளிக் டே வருது, அப்போ போரிஸ் ஜான்சனும் வர மாதிரி இருந்துச்சு, அப்புறமா அவருடைய இதை வந்து நிறுத்தினாரு. ஸோ இந்தியா தயாரித்த கோவேக்சினும் அப்புறம் இங்கிலாந்து இதற்கான ஆஸ்ட்ரஸெனிக்காவும் சேர்ந்து பண்ற மாதிரியான சில தகவல்கள்லாம் வந்தது. ஸோ இந்த தகவல்கள் எல்லாம் வந்துட்டு உடனே நம்பி நம்ம சொல்றோம் கிடையாது, பட் இந்த மாதிரியான ஒரு சந்தேகத்தை மருத்துவர்கள் மத்தியிலேயே வருவதே அரசு கட்டாயமாக தவிர்த்திருந்திருக்க வேண்டும். ஸோ வந்து பியர் குரூப் என்கின்ற சயின்டிஸ்ட் வந்து இந்த வேக்சினை பற்றி இத்தனை டீட்டெயில்ஸ் வந்திருக்கு, இது பாதுகாப்பானதாக இருக்கிறது, இது பலனளிக்கிறது, இதெல்லாம் நம்ம சொல்லணும். ஸோ ஒரு மருந்தை நான் போட்டுட்டேன், எனக்கு சைட் எஃபெக்ட்னால எனக்கு எந்த விதமான உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு பாயிண்ட்டு. அதே நேரத்தில் இந்த கொரோனா தடுப்பூசி நான் எதுக்கு போட்டுக்கு போகிறேன், கொரோனா வரக்கூடாதுங்கிறதுக்காக போட்டுப்போறேன். ஸோ அது எந்த பர்சன்டேஜுக்கு கொரோனா வராமல் தடுக்குது அப்படிங்கிற பாயிண்டாச்சும் குறைந்தபட்சம் நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைப்பேன். அதுவே தெரியாமல் அப்படி தான் கோவேக்சினை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால தான் வந்து மக்கள் மத்தியிலையும் மருத்துவர்கள் மத்தியிலையும் ஒரு சந்தேகம் வந்தது, அது தொடர்ந்து வந்து அச்சம் வந்து மக்கள் மத்தியிலையும் பரவிணுச்சு. அதற்கு பிறகு கோவேக்சினை பற்றின தேர்ட் ஃபேஸ் உடைய ரிப்போர்ட் வந்திருக்கு, அது இப்போ 81% பலன் அளிக்கிறதாக கூறியிருக்கிறார்கள். நமக்கே வந்து சில கோடிகள் வந்து நம்ம போட்டுட்டோம், ஸோ மிகப்பெரிய பாதிப்பு எதுவுமே இல்லை. ஸோ ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ட்ரையல் வந்து பாதுகாப்பானதுன்னு சொன்னது வந்து உறுதியாயிருக்கிறது. ஃபேஸ் 3 வந்துட்டு 81% வந்து கோவேக்சினும் கோவிஷீல்டு வந்து ஒரு 72-75% வந்து பாதுகாப்பானதுன்னு நோயை தடுக்கிற திறமை எஃபிகசி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இனிமேதான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஜென்ரலாக காமன் மேனுக்கு வந்து இப்போ வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வரதெல்லாம் நம்பக்கூடிய சமூகமாக இன்னும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தடுப்பூசி எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு உடம்பு மூலமாக வீக்கம் வந்துருச்சு, காய்ச்சல் வருது, 3 காய்ச்சல் வருது, ஸோ தடுப்பூசி போடாதீங்க அப்படின்னே நிறைய செய்திகள் ஷேர் ஆகும். இதை எப்படி கொண்டு போய் நம்ம சேர்க்கறது காமன் மேனுக்கு? இல்லை தடுப்பூசி போட்டால் வந்து சில பேருக்கு வந்து லேசான காய்ச்சல், உடல் வலி, தலைவலி வரலாம். இதை நம்ம வந்து ஓப்பனாக சொல்கிறோம், தடுப்பூசி போட்டால் யாருக்கும் எந்த விதமான விளைவுகள் ஏற்படாதுன்னு சொல்லவே இல்லை. தடுப்பூசியோட விளைவுகள் வந்துட்டு சாதாரண பக்க விளைவுகள், மிக தீவிரமான பக்க விளைவுகள், தீவிரமான பக்க விளைவுகள் பிரிக்கிறோம். ஸோ சாதாரண பக்க விளைவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போட்டு ஒரு 2 ஒரு 72 உடல் வலி, காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி வரலாம், வராமலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா அதை பற்றி பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறது நம்ம முன்னாடியே விளக்கமாக சொல்கிறோம். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் தடுப்பூசி போடும்போது காய்ச்சல் வரும், அதற்கான மருந்தை சேர்த்து தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மருந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதோடைய மெக்கானிசமே அந்த நோயை வந்து மைல்டாக வரவழைச்சு தான் எதிர்ப்பு சக்தியை வரவழைக்கிற மாதிரி, அந்த தொற்று நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, ஸோ அதற்கான எதிர்ப்பு சக்தியை உற்பத்தி செய்யும்பொழுது இது மாதிரியான விளைவுகள் ஏற்படலாம். எல்லாருக்கும் ஏற்படணும் அவசியம் இல்லை, ஏற்படலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லி தான் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நம்ம பயந்துக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து 100%
உடலும் வயிற்று பகுதியெல்லாம் வந்துட்டு முன்னே மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நோ பெயின் நோ கெயின், அப்போ அம்மா என்ற ஸ்தானத்தை அடைவதற்கு உடல் ரீதியான சில மாற்றங்கள் ஏற்படும், சரியான நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணி வி கேன் கோ பேக் டு நார்மல். பட் வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இப்படியே இருக்கணும் அப்படி சுவிட்ச் போட்ட மாதிரி குழந்தை பிரெக்னென்ட் ஆகணும், சுவிட்ச் போட்ட மாதிரி குழந்தை வெளில வரணும், அதுக்கப்புறம் திருப்பி பழைய அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை. தடுப்பூசி மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த விதமான ஒரு பொருளாகட்டும் ஒரு விளைவாகட்டும் ஒரு செயலாகட்டும் அதற்கு வந்து ஒரு விளைவு இருந்ததுன்னா அதற்கான ஒரு அதர் இஃபெக்ட்ஸ் இருக்கும். அதை வந்து நெகட்டிவ் இஃபெக்ட்னு கூட நம்ம எடுக்க வேண்டாம், அதர் இஃபெக்ட்ஸ் இருக்க தான் செய்யும். அதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் இருக்கோம். ஆமாம், நோகாமல் நொங்கு உரிய முடியாதுன்னு அடிக்கடி நம்ம சொல்கிறோம்ல, அப்போ வந்து இதுக்கு மாத்திரம் நம்ம அப்படி சொல்கிறது வந்து சரியில்லை. மோரோவர் என்ன வரக்கூடாது, மிக சீரியஸான பக்க விளைவுகள் வரக்கூடாது, இறப்பு ஏற்படக்கூடாது, அதை நம்ம வந்து என்ஷோர் பண்ணி தான் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ட்ரையல் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தடுப்பூசியை மக்கள் மத்தியில் கொடுக்கவே ஆரம்பிக்கிறோம். ஆகவே தடுப்பூசி பற்றிய அச்சம் மக்கள் மத்தியில் இருக்கிறது வந்து தவறானது, எந்த விதமான அச்சமும் தேவையில்லை, மிக பாதுகாப்பானது, ஓரளவு 75-80% வந்து பலனளிக்க கூடியது கொரோனா தடுப்பில். அதனால அனைவரும் அச்சமின்றி மிக விரைவாக குறுகிய காலகட்டத்தில் தடுப்பூசியை போட்டுக்கொண்டால் மட்டுமே நம்ம வந்து ஹேர்ட் இம்யூனிட்டி என்கின்ற மந்த எதிர்ப்பாற்றலை பெற முடியும். ஆகவே எவ்வளவு எவ்வளவு விரைவாக நம்ம மக்கள் போட்டுக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. தடுப்பூசிக்கான தயக்கத்தை விட வேண்டும். நாங்கள் இவ்வளவு வந்துட்டு அறிவியல் பேசினா கூட தடுப்பூசி வந்து ஸ்டார்ட் பண்ண உடனேயே ஆரம்பத்திலேயே நாங்கள் போயிட்டு போட்டுட்டு வந்தோம். அதை நாங்கள் மக்களுக்கு சொல்கிறோம். என்னென்னா மக்கள் அரசின் மீதியாக சில எதிர்பார்ப்புகள் இருக்குதுங்கிற வேற, அதுக்காக அறிவியல் நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ அறிவியல் அறிவியல் தான், அதை நம்ம நம்புகிறோம், அன்னைக்கும் நம்புகிறோம், இன்னைக்கும் நம்புகிறோம், என்றைக்குமே நம்புகிறோம். அரசும் அறிவியலை நம்ப வேண்டும் நினைக்கிறோம், மக்களும் அறிவியலை நம்பணும்னு நினைக்கிறோம்.